discuss this in church. Okay? இதுதான் எங்க பூஜை ரூம்ல நான் வச்சிருக்க சாமி படங்கள். இதுதான் சாமுண்டீஸ்வரி சாமி, இது எங்க குலதெய்வம் சாமி, எங்க ஹஸ்பண்ட் வீட்டு சைட் குலதெய்வம் சாமி. இது வந்து என் கசன் எனக்கு இந்த வீட்டுக்கு வரும்போது ப்ரெசென்ட் பண்ணான், பாபாவோட கால் பாதங்கள். அப்புறமா வந்து இதுல மூணு பேர் இருக்காங்க, லக்ஷ்மி, சரஸ்வதி, பிள்ளையார். அதுக்கப்புறம் முருகர் படம் வச்சுருக்கேன், அப்புறம் விளக்கு, அப்புறமா வந்துட்டு இது மீனாட்சி அம்மன். சார் இது என்ன சாமியா? நந்தி. நந்தி சாமியா? இது எங்க மஞ்சு அத்தை எனக்காக கொடுத்தது. மகாலட்சுமி சாமி. நந்தி சாமி. இது பிள்ளையார் சாமி. இதுதான் நான் பாபாவுக்கு எப்பவுமே தேர்ஸ்டே தேர்ஸ்டே பூஜை பண்ற சிலை. கிருஷ்ணர் சாமி. இது வந்துட்டு அன்னலட்சுமி சாமி. இது வந்துட்டு எனக்காக எங்கள் பெருமா கொடுத்த சங்கு. இதுக்கும் நான் எப்பவுமே பூஜை பண்ணுவேன் வெள்ளிக்கிழமை. அவ்வளோதான். இதுதான் எங்கள் பூஜை ரூமில் நான் வச்சுருக்க சாமி படங்கள். சிம்பிளாக தான் இருக்கும். இன்னைக்கு இந்த பாபா சிலைக்கு தான் நம்ம பூஜை பண்ண போகிறோம். வாங்க நான் எப்படி பூஜை பண்ணுறேன் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம எந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் எல்லா படங்களுக்கும் பூ வச்சுட்டு அப்புறம் விளக்கு ஏற்றிட்டு பாபா பூஜை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றிக்கலாம். இது எங்கள் அத்தை தான் எனக்கு சொல்லி கொடுத்தது, மஞ்சத்தை தான் சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு வந்து விளக்கு ஏற்றாம தான் ஏற்றிட்டு இருந்த பூஜை பண்ணுவேன். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றிட்டு தான் பாபாவுக்கு அபிஷேகமும் எது பண்ணாலும் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் ஃபாலோ பண்ணேன். இந்த மாதிரி வந்துட்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணி, இந்த மாதிரி சாம்பிராணி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் இதில் இந்த பாக்ஸில் வந்து என் பாபாவோட ட்ரெஸ்ஸு, டவல் எல்லாம் வச்சுருக்கேன். இதில் ஊதுவர்த்தி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். இந்த கப்பில் விளக்கு, அப்புறம் விளக்கு கூத்துற எண்ணெய், மேட்ச் பாக்ஸ், அப்புறம் வந்துட்டு கற்பூரம், அப்புறமா கோயில் தீர்த்தம், அப்புறமா வந்துட்டு இதில் வந்து திரி, மஞ்சத்தூள், அப்புறமா பாபாவுக்கு நான் பூஜை பண்ணுற பன்னீர் பாட்டில் எல்லாம் பின்னாடி வச்சுருக்கேன். இது வந்து நிறைய வாங்கி வச்சுப்பேன், ஏன்னா இங்கே கிடைக்க மாட்டேங்குது கொஞ்சம். ஸோ பாபா பூஜை பண்ணுற பன்னீர் பாட்டில் அவ்வளோதான். இந்த டப்பாவில் வந்து அகர் விளக்குலாம் வச்சுருக்கேன். பாபாவை நான் இறக்கி வச்சுப்பேன். இது எனக்கு தெரிஞ்ச பூஜை, நான் என்ன பண்ணுவேன்றது தான் சொல்லுவேன். பாபாவோட கிரீடம், மாலை இதெல்லாம் வச்சுப்பான். இந்த பிளேட் வச்சுருக்கேன், அதை வச்சுக்கேன். ஃபஸ்ட்டு வந்து வெறும் தண்ணீர், வெறும் தண்ணியில் நான் வந்துட்டு இந்த மஞ்சள், குங்குமம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பாப்பா உட்காரு, வா சாய்வா. ஸோ நான் சொன்னபடி இதில் வந்து நான் பாபாவோட டவல் எல்லாம் வச்சுருக்கேன். டவலில் துவைச்சிட்டேன் லைட்டாக. பன்னீர், பன்னீர் எடுத்து இது வந்து எனக்கு தெரிஞ்ச பூஜை நான் பண்ணுவேன், என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நான் பண்ணிக்கிறேன். சூப்பர். ஸோ இது பன்னீர், பன்னீர்ல அபிஷேகம் பண்ணிக்கலாம் பாபா. ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய். ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய். நீங்க வேணும்னா உங்களுக்கு வந்து பாட்டு கூட போட்டு விட்டுருக்கலாம். நான் வீடியோ எடுக்கிறதுக்காக பாட்டு போட்டுறேன். நான் எப்பவுமே வந்து யூஸ்வலா பாபாவோட ஈவினிங் ஆரத்தி சாங் போட்டுட்டேன். அவ்வளவுதாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டர்ல பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சது பன்னீர்ல நான் பண்ணிக்கிறேன். பாபாவை எடுத்து வச்சுப்பேன்.
சரி ஓகே, சாய் வந்துட்டு சொல்லியிருக்காரு க்ரீன் ட்ரெஸ் போட சொல்லி. ஸோ நான் என் பாபாவுக்கு க்ரீன் கலரில் ட்ரெஸ் போட்டுருக்கேன். இந்த மாதிரி வந்துட்டு கடைகள்லேயே வந்துட்டு பாபா சிலைக்கு ஏற்ற மாதிரி விற்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு கேட்டு வாங்கிக்கலாம், பாபா ட்ரெஸ்ஸுன்னு கேட்டாலே கொடுப்பாங்க. ஸோ நான் கலர் கலராக வாங்கி வச்சுருக்கேன், ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு கலர் போடுவேன். ஸோ வந்துட்டு மாலை, இதுவும் வந்துட்டு கடையில் கிடைக்கும் சின்ன சின்ன மாலை, பெரியமாட்டு இந்த கிரீடமும் கடையிலே விற்பாங்க, ட்ரெஸ்ஸோடய சில சமயம் கொடுப்பாங்க, சில சமயம் தனியாகவும் கிரீடம் விற்பாங்க. நான் ரெண்டு ஐட்டமும் வச்சுருக்கேன், தனி கிரீடமும் வச்சுருக்கேன், இந்த ட்ரெஸ்ஸோடு கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், நம்ம பாபா ரெடி ஆகிட்டாரு. இப்போ பூ வச்சுருக்கோம். எனக்கு சாமந்தி பூ தான் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அதான் பிரைட்டாக இருக்கும். அதனால நான் சாமந்தி பூ வைப்பேன். நீங்கள் வந்துட்டு எந்த பூவை தான் காலுக்கு மடியில் ஒன்று. இது வந்து பாபா அபிஷேகம் பண்ண தண்ணி. இதை வந்து நான் வந்து வீடு ஃபுல்லாக தெளிச்சிடுவேன். இது என்னோட நம்பிக்கை. நான் வந்து இந்த தண்ணியை வந்து ஒவ்வொரு தர்ஸ்டேவும் ரூமில், ஹாலில், சாய் விளாடுற ரூமில் எல்லா இடத்துலையும் நான் இதை தெளிச்சிடுவேன். ஸோ பாபா என் கூடயே இருக்க மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை. இது வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி பூவெலாம் நான் நடுவில் வச்சு வாசலில் வைப்பேன். இது நிறைய பேர் ஃப்ரைடே வைப்பாங்க, எனக்கு எல்லாமே தேர்ஸ்டே தான். ஸோ நான் தேர்ஸ்டேவே இந்த எல்லா சாமி படங்களுக்கும் பூ வச்சுருவேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த வாசலில் வைப்பேன், பூ வச்சுருவேன். எனக்கு எல்லா பிலீஃப்மே அந்த தேர்ஸ்டே தான். இந்த வாசலில் வச்சுருவேன். நான் வாசலில் இந்த மாதிரி ஒரு கார்னரில் வச்சிங்கன்னா வீடே மங்களகரமாக அழகாக இருக்கும் பார்க்கவே. நான் இதை தேர்ஸ்டே பார்க்கணும், வா பாக்ஸ் ஆன் பண்ணி காட்டலாம். ஓம் சாய் ஸ்ரீ சாய் சொல்லு. ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய். இது வந்து பச்சை கற்பூரம் சொல்லுவாங்க. இது எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது. நான் வியாழக்கிழமை பாபாவுக்கு வச்சிருக்க தண்ணியிலே ரசிச்சிருக்கேன். இது நல்ல விசேஷம். சாய் பெல்லடி. ஏடா தவக்கல மாதிரி உள்ற, நல்ல உள்ற. நாங்க பாபாவோட பாபாவோட எங்க அம்மாவும் நானும் ஃபேன்ஸ்.